ஹலோ காய்ஸ், இன்றைக்கு என்ன வீடியோண்டா, நான் கொழும்பில் வந்து ஒரு இடத்துக்கும் போகும்போது ட்ரை பண்ண ஃபுட், சாப்பிட்ட ஃபுட் என்ன மாதிரி இருக்குது, அதை விட வந்து அழுத்கடை போயிருந்தேன் அங்கே ட்ரை பண்ண ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனாக தான் இந்த வீடியோ. இந்த கொத்துமி ராமன் என்று சொல்லி கொத்துமியில் வந்து நியூவாக ஒரு ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா நான் ஒரு ப்ளாகில் பார்த்தேன். நான் அது வந்து எங்கேயாவது நான் கிடைச்சா வேண்டிட்டு வந்து ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல. அவர் பேங்கில் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, அதில் இருக்கும்போது அங்கே ஒரு புக் கொண்டிருந்தது, அதில் பார்த்தேன் இந்த கொத்துமி ராமன் மாதிரி டிக்டாக் ராமன் ரெசிபி வந்து போட்டிருந்தது. அதையும் நான் ஒரு சின்ன கிளிப்பாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களை யாருக்காவது அந்த நூடுல்ஸ் கிடைச்சா வந்து நீங்கள் இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூட வந்து கொழம்பு டைம் நின்ற டைம்லே எல்லாம் வந்து மார்னிங் ஃபுட் வந்து சாட்டீட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருந்தோம். சாட்டீட்ஸும் டீ காஃபி அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே வந்து என்னென்னா கூட வந்து நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட தான் எனக்கு விருப்பம், பட் அங்கே வந்து அவ்வளோ ஸ்பைஸி இல்லை, லைட் ஸ்பைஸிக்கு வந்து பெப்பர் தான் போட்டிருந்தவன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி காணாத போல் ஃபீல் ஆகினது. மார்னிங் சாட்டீட்ஸோட எல்லாம் முடிச்சுட்டு பிறகு வந்து ஒன் கோல் ஃபேஸ் தான் வந்து போனோம். அது ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் போனாங்க. அங்கே போயிட்டு ஒன் கோல் ஃபேஸ் மால் எல்லாம் சாடியாக சுற்றி பார்த்து ஷாப் எல்லாம் பண்ணி முடிய வந்து சரியான பசியாக இருந்து சரி எங்கேதான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை சரி முன்னூர் பீச்சில் வந்து ரால் வடை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போனாங்க. ரால் வடையிலையும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருந்தது. மூன்று சின்ன ரால் வச்ச மாதிரி வடை வந்து 100 ருபீஸும் அதை விட ரால் பீஸுகள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ரவுண்டாக இருந்த ரால் வடை வந்து 150 ருபீஸும் இருந்தது. ஸோ நாங்கள் இந்த ரெண்டு தான் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. சின்ன ரால் வச்சுருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பெரிய பெரிய ரால் இருந்தால் அது நாங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பீஸ் பீஸாக போட்டு இருந்த ரால் வந்து லைட்டாக உப்பு. என்ன தான் இந்த மாதிரி சாட்டீட்ஸு ரால் வடை அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்றாலும் அந்த சோத்தை சாப்பிடலையேன்னு சொன்னால் ஒரு அந்த டேயை வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்கும். சரி ஒரு வாட்டி என்றாலும் இன்றைக்கு வந்து இப்படியாவது சோறு ஏதாவது சாப்பிடணுமென்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் வந்து அழுத்கடை போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கொழும்பில் வந்து எங்கே நல்ல ஃபுட் கிடைக்கும்னு சொல்லி தெரியாதனாலே தான் வந்து நாங்கள் அழுத்கடை வந்து சூஸ் பண்ணாங்க. அழுத்கடை போகிறதுக்கு இடம் தெரியாதனால அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஆட்டோவில் கேட்டால் வந்து இது பக்கத்தில் தான் இருக்குது, இப்போ நீங்கள் நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கண்டா வந்து வந்துடும் அப்படின்னு சொன்ன நம்பி நிறைய தூரமே நடந்து திரும்பி வர்றதும் அப்படி அப்படி சுற்றி கொண்டே இருந்தோம். ஃபைனலி ஒரு வழியாக அழுத்கடவை வந்து கண்டுபிடிச்சி போயிட்டோம். பிறகு என்ன கன்ஃபியூஷன்டா என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி எப்படியோ நாங்கள் வந்து ஏதாவது ரைஸ் அந்த மாதிரி தானே சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். சரி இப்படி அங்கேருந்து இங்கே போயிட்டு பார்த்தோம். ஒரு கடையிலையுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல வந்து பெம்பு பிரியாணி வந்து இருந்தது. சரி அதை சாப்பிடுவோம் என்று சொல்லி டிசைட் பண்ணிட்டு வந்து அவையிட்ட வந்து நாங்கள் அதையே தாங்கோண்டு கேட்டிருந்தோம். இந்த பிரியாணியில் வந்து ரைஸ் மட்டும்தான் குக் பண்ணி நம்மள பேம்பு பிரியாணி அந்த இது குழலில் வச்சு சிக்கன் டெவல் மட்டும் ரேக் அதை வந்து செப்பரேட்டாக தான் தெரியணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மூன்று பேர் அளவு சாப்பிடக்கூடிய மாதிரி அளவெல்லாம் இருந்தது. நாங்கள் அண்டு ஃபுல்லாக சாப்பிடாதபடியாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் பசி கூட இருந்தபடியாக இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதை ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து ஓகே, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பட் வந்து இந்த பிரியாணியின் சோறுக்கு வந்து கலர் ஏதோ ஆட் பண்ணியிருக்கணும் போல் சரியான எல்லோ கலரில் இருந்தது. சிக்கன் சரி அந்த எக்கும் அந்த ரைஸ் அந்த ரைத்தா எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வந்து ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அழுக்கடையில் வந்து கொஞ்சம் லேட் நைட் கொஞ்சம் ஒரு 8:30 பிறகு அந்த மாதிரி டைமில் வந்து நல்ல நிறைய ஃபுட் எடுக்கக்கூடியதாக இருக்குமாம். நாங்கள் வந்து ஒரு ஏர்லியாகவே போயிட்டோம். அப்படியும் ஒரு நாங்கள் வந்து ஒரு 7:00 அந்த மாதிரி டைமுக்கே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடித்தது பிறகு சொன்னது போல் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்துச்சினோம். அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் நான் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லித்தான் என்னோடய ஒப்பீனியனை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பிரியாணி போல் வந்து டேஸ்ட்டாக இல்லை. என்னென்னா வந்து சரியான உப்பாக இருந்தது ஃபஸ்ட்டு, ஆனால் நிறைய சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனால் இது வந்து சரியான உப்பு. அதை விட
இந்த சிக்கனில் வந்து இன்னமும் டேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன், அல்லது டேஸ்ட்டோ இன்னொரு ஃப்ளேவர் உண்டு. அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு வந்து சுத்தமாக அது வந்து பிடிக்கவே இல்லை. அந்த ஃப்ளேவர் என்னென்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. சரி, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேண்டிட்டோமே, இதை வந்து வேஸ்ட்டாக கொட்டுறது எப்படி அப்படின்னு யோசிச்சிட்ருந்தேன். சரி, ஒரு 7 மணி அளவு ஓரளவு சாப்பிடுமென்னு சொல்லி தண்ணம், ஆனால் பட் அதை சாப்பிடவே முடியலை. நீங்கள் இந்த கையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் கையில் இவ்வளவு ஆயில் இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ ஆயில் வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடுவானுன்னு சொல்லி அவையிட்டே சொல்லியிருந்தேன். இது சரியான உப்பாக இருக்குது, இது சாப்பிட முடியலையேன்னு அவை என்ன சொல்லிச்சுன்னா, ஓ அப்படியா, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து புற இன்னொன்று போட்டு தரோம், பிரச்சனை இல்லை. இது எங்களோட பிரச்சனை தான், நாங்கள் தானே உப்பு கூட போட்டுட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே வந்து அதை சரி பண்ணுறோம்னு சொல்லிச்சுனா. பட் வந்து அது அந்த ஃப்ளேவர் அதை வந்து பிடிக்காதனால திரும்ப சாப்பிட்றவங்களுக்கு மனம் இல்லை. ஸோ வந்து நாங்கள் வேணாமென்னு சொல்லி விட்டுட்டோம். பெருசாக ஒன்று மலத்துக்கடலில் வந்து நாங்கள் டேர்லியாக போனபடியாக ஒன்றும் நல்ல ஃபுட்டோவில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியலை. அதை விட வந்து சரியான டயர்டாகவும் இருந்தது. அப்படியே பெட்டாவையும் ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டி கொண்டு நாளைக்கு வீட்டை போகும்போது கொண்டு போகிறதுக்கு வேண்டி கொண்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து நைட் வந்து லோட்டஸ் டவர் வந்து நல்ல லைட்னிங்கோடு நல்ல அழகாக இருந்தது. பட் லோட்டஸ் டவருக்கு எனக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்க இல்லை, போகணுமெண்டு ஆசைப்பட்டனாங்க தான், பட் போக முடியலை. பிறகு ஒரு நாளைக்கு எப்போயாவது கொழும்புக்கு போகிற மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா ஷோராக வந்து அதையும் அங்கேயும் போய் பார்த்துட்டு அங்கேயிருந்தும் உங்களுக்கு ஒரு விலாகோ அல்லது வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். கொழும்பில் வந்து விசிட் பண்ணணுமெண்டு நிறைய இடம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து ஒரு வேலையாக போனனால எல்லா இடத்தையுமே கவர் பண்ண முடியலை. பிறகு எப்பயாவது போனால் இந்த முறை போகாத இடத்துக்கு அடுத்த முறை போவோம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.